ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் மே மாதத்தில் 1, 2, 3, 4, 5 இந்த 5 தேதிகளுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, உலகின் மிகப்பெரிய 3வது சூரிய ஒளி உற்பத்தி நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். உலகத்திலேயே மிகப்பெரிய 3வது சூரிய ஒளி உற்பத்தி நாடு. சூரிய ஒளி மூலமாக இந்தியா 7.3 ஜிகாவாட் அளவுக்கு வந்து மின்சாரம் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. எவ்வளவுனா 7.3 ஜிகாவாட் அளவுக்கு உற்பத்தி செய்கிறாங்க நம்ம இந்தியா. இதனால 3வது இடத்துல இந்தியா இருக்குது. இந்த அறிவிப்பை வந்து யார் கொடுத்தது அப்படின்னா, இந்தியா சோலார் மாஸ்டர் லீடர் போர்டு தான் வந்து என்னென்னா இந்த அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பொருளாதார விவகாரத்துறை செயலாளராக தருண் பஜாஜ் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா தருண் பஜாஜ் அவர்கள். இவர் வந்து என்னவா நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா பொருளாதார விவகாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து என்ன பதவியில் இதுக்கு முன்னாடி இருந்தார் அப்படின்னா பிரதமரோட அலுவலகத்தில் கூடுதல் செயலாளராக பணிபுரிஞ்சிட்டு வந்தார். இப்போ அவரை வந்து பொருளாதார விவகாரத்துறை செயலாளராக நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயலாளராக அஜய் திரிக்கே அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா அஜய் திரிக்கே அவர்கள். இதுக்கு முன்னாடி இவர் என்னவா இருந்தார் அப்படின்னா கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையில் செயலாளராக இருந்தவர். இப்போ மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயலாளராக இருக்கார். நெக்ஸ்ட்டு, கூகுள் பே நிறுவனத்தின் இந்திய ஆலோசகராக ஷிகா சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். யாருன்னா ஷிகா சர்மா அவர்கள். நெக்ஸ்ட்டு, பிஎன்பி ஹவுசிங் இடைக்கால எம்டி அண்டு சிஇஓவா நீரஜ் வியாஸ் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா நீரஜ் வியாஸ் அவர்கள் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட ஹவுசிங் பிஎன்பி ஹவுசிங் இடைக்காலத்தோட எம்டி அண்டு சிஇஓவா இவரை நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மைக்ரோ சிறு அண்டு நடுத்தர நிறுவனங்களோட அமைச்சகத்தோட செயலாளராக அரவிந்த் குப்தா அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. இவரோட ஃபுல் நேம் அரவிந்த் குமார் சர்மா. அரவிந்த் குமார் சர்மா அவர்களை தான் எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ அதாவது மைக்ரோ சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களோட அமைச்சகத்தோட செயலாளராக நியமனம் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் செயலாளராக கிரிதர் அரமனே அப்படின்றவர் பொறுப்பேற்றிருக்காரு. யாருன்னா கிரிதர் அரமனே அவர்கள். நெக்ஸ்ட்டு, எஸ் பேங்கின் தலைமை இடர் அதிகாரியாக நீரஜ் தவான் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. யார் அப்படின்னா நீரஜ் தவான் அவர்கள். நெக்ஸ்ட்டு, ஃபெட் கப் ஹார்ட் விருதிற்கு சானியா மிர்சா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சானியா மிர்சா அவர்கள். இந்த ஃபெட் கப் ஹார்ட் விருதுக்கு முதல்ல தேர்வு செய்யப்பட்ட ஒரு இந்தியர் யாருன்னா இது சானியா மிர்சா அவர்கள் தான். இப்போ சானியா மிர்சா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல் தொடர்பு நிறுவனம் யாஸ் அப்படின்ற விழிப்புணர்வு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. என்ன விழிப்புணர்வு திட்டம் அப்படின்னா யாஸ், அதாவது இயர் ஆஃப் அவேர்னஸ் ஆன் சயின்ஸ் அண்டு ஹெல்த். இயர் ஆஃப் அவேர்னஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் ஹெல்த் அப்படின்றது தான் இந்த யாஸோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு, திரிபுரா மாநிலம் வேளாண் தொழில் முனைவோர் வசதி தளம் ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னா திரிபுரா மாநிலம். இது என்ன வேளாண் தொழில் முனைவோர் வசதி தளம் அப்படின்னா மத்திய அரசுலேருந்து வழங்கக்கூடிய மானியம் மற்றும் சலுகைகள் சம்பந்தமாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அந்த வசதி தளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, செவ்வாய் கிரகத்தின் முதல் ஹெலிகாப்டருக்கு ஒரு மாணவி வந்து பெயர் சூட்டியிருக்காங்க. அந்த மாணவி வந்து யார் அப்படின்னா வனிசா ரூபானி. அந்த மாணவியோட பேர் வனிசா ரூபானி. இவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இந்த வனிசா ரூபானி. என்ன பேர் வந்து சூட்டியிருக்காங்க அப்படின்னா இன் ஜெனியூ இட்டி அப்படின்ற பேரை தான் சூட்டியிருக்காங்க. என்ன பேர்னா இன் ஜெனியூ இட்டி அப்படின்ற பேரை சூட்டியிருக்காங்க. நாசா சார்பில் 28,000 மாணவர்கள் வந்து இந்த இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் இந்திய வம்சாவளியான வனிசா ரூபானியோட பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு, பட்ஜெட் வெளிப்படைத்தன்மை கொண்ட நாடுகளில் இந்தியா 53வது இடம் இருக்குது. பட்ஜெட் வெளிப்படைத்தன்மை கொண்ட நாடுகளோட பட்டியலில் இந்தியா 53வது இடம். மொத்தம் 117 நாடுகளில் இந்தியா 53வது இடம். இதில் 100க்கு 49 புள்ளிகள் எடுத்து தான் இந்தியா வந்து இந்த 53வது இடத்த வந்து வாங்கியிருக்கு. இந்த பட்ஜெட் வெளிப்படைத்தன்மை கொண்ட நாடுகளில் எந்த நாடு முதலிடத்தில் இருக்குன்னா நியூசிலாந்து. எந்த நாடு? நியூசிலாந்து. நெக்ஸ்ட்டு, சர்வதேச மத சுதந்திரத்திற்கான 2020ஆம் ஆண்டு அறிக்கையை அமெரிக்க ஆணையம் வந்து வெளியிட்டிருக்கு. எந்த ஆணையம் வெளியிட்டிருக்காங்கன்னா அமெரிக்க ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இதில்
கவலைப்படக்கூடிய நாடாக தான் இந்தியா இருக்குது அப்படின்ற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. சர்வதேச மத சுதந்திரத்துக்கு கொண்ட நாடுகளோட பட்டியலில் இந்தியா கவலைப்படக்கூடிய நாடாக இருக்குது. இதில் சர்வதேச மத சுதந்திரத்தை நசுக்கக்கூட நாடாக வடகொரியா வந்து என்னென்னா முதலிடத்துல இருக்குது. நசுக்குவதில் வந்து என்னென்னா வடகொரியா முதலிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச மத சுதந்திரத்தை மீறக்கூடிய நாடுகளில் மொத்தம் 14 நாடுகள் இருக்குது. என்னென்ன நாடுகள்னா பர்மா, சீனா, ஈரான், நைஜீரியா இந்த மாதிரி 14 நாடுகள் இருக்குது. 2004 இருந்தே இந்தியா கவலைப்படக்கூடிய நாடாக இருக்குது அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுத்தமான தண்ணீர், அதாவது நிக்கே ஆசியா பரிசுகள் 2020 டி பிரதீப் அப்படின்றவரை தேர்வு செஞ்சுருக்காங்க. யாருனா டி பிரதீப் அவர்கள். இந்த நிக்கே ஆசியா அப்படின்றது வந்து என்ன அமைப்பு, எதிலிருந்து வழங்குறாங்க அப்படின்னா ஜப்பானோட அமைப்பு. இந்த டி பிரதீப் அப்படின்றவரை இவங்க வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. இவர் யார் அப்படின்னா மெட்ராஸ் ஐஐடியில் ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடியவர் தான் இவர். இவரை வந்து இதுக்கு தேர்வு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிவாஜி இன் சவுத் பிளாக் அப்படின்ற புத்தகத்தோட ஆசிரியர் வந்து யாருன்னா கிறிஸ் குபேர். யார் கிறிஸ் குபேர் அவர்கள். இவர் வந்து என்ன அப்படின்னா சிவாஜி இன் சவுத் பிளாக் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா கலாச்சாரம், அரசியல், வரலாறு இந்த சம்மந்தமாக வந்து இவர் வந்து கொடுத்துருக்காரு. இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் வந்து இந்த புத்தகம் வந்து வெளியாகும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதிகம் பேர் பார்த்த டிவி நிகழ்ச்சியாக வந்து ராமாயணம் தொடர் வந்து உலக சாதனை படைச்சிருக்கு. எந்த சீரியல்னால் ராமாயணம் தொடர் தான் வந்து அதிகம் பேர் பார்த்த டிவி நிகழ்ச்சியாக உலக சாதனை படைச்சிருக்கு. இப்போ வந்து என்னென்னா ஊரடங்கு இருக்கிறதுனால பழைய சீரியல்கள்லாம் வந்து என்னென்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதில் 33 வருடத்துக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ணதான் அந்த ராமாயணம். அதுவும் தூர்தர்ஷனில் 1987 வந்து போட்டாங்க. இப்போ வந்து திரும்ப வந்து போடுறாங்க. இந்த நிகழ்ச்சி தான் வந்து என்னென்னா உலக சாதனை படைச்சிருக்கு. அதிக பேர் பார்த்த டிவி நிகழ்ச்சியாக உலக சாதனை படைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 8 முக்கிய துறைகளோட உற்பத்தி 6.5% பின்னடைவு அடைஞ்சிருக்கு. 8 முக்கிய துறைகளோட உற்பத்தி வந்து 6.5% பின்னடைவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அந்த 8 முக்கிய துறைகள் அப்படின்னா கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, சுத்திகரிப்பு பொருட்கள், அதுக்கடுத்து உரம், உருக்கு, சிமெண்ட்டு, கரண்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய 8 முக்கிய துறைகளோட உற்பத்தி வந்து பின்னடைவு அடைஞ்சிருக்கு. எவ்வளவு சதவீதம்னா 6.5% பின்னடைவு அடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு NSTMIS, அதாவது NSTMIS அந்த அறிக்கையோட படி இந்தியா அறிவியல் படைப்பில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. இந்தியா அறிவியல் படைப்பதில் வந்து 3வது இடத்துல இருக்குது. இந்த NSTMIS இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் இந்த NSTMIS அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம். இதில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னா அமெரிக்காவும் 2வது இடத்துல சீனாவும் இருக்காங்க. ஃபஸ்ட் இடம் அமெரிக்கா, 2வது சீனா, 3rd இந்தியா இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரிட்டன் ராயல் சொசைட்டியில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியர் யார் அப்படின்னா விக்ரம் தேஸ்பாண்டே அவர்கள். விக்ரம் தேஸ்பாண்டே அவர்கள் பிரிட்டன் ராயல் சொசைட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள இந்தியர் யாருன்னா விக்ரம் தேஸ்பாண்டே அவர்கள். நெக்ஸ்ட்டு ஜல்சக்தி அமைச்சகம் ஐடியாத்தோன் அப்படின்ற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஐடியாத்தான் அப்படின்ற திட்டத்தை தொடங்கினது யாருன்னா ஜல்சக்தி அமைச்சகம். எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னா ரிவர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஆற்றுகளை பற்றி, அதாவது ரிவர் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் புதிய பாராளுமன்றம் கட்டிடம் கட்டுவதற்கு 922 கோடி வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. எவ்வளவுனா 922 கோடிகள் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குஜராத்தில் நிதி சேவைகள் மையத்தின் தலைமையகம் அமைய இருக்குது. எந்த மாநிலத்தில் அமைய இருக்குன்னா குஜராத்தில் அமைய இருக்குது. இதை மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரஹலாத் சிங் படேல், பிரஹலாத் சிங் படே அவர்கள் ப்ரூஃப் பிபி லால் இந்தியா ரெசிடென்ட் கவர்டு அப்படின்ற இ புக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. ரெசிடென்ஸ் கவர் அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. என்ன புக்கு அப்படின்னா ப்ரூஃப் பிபி லால் இந்தியா ரீடிஸ்கவர்டு அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. ரீடிஸ்கவர்டு அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா பிரஹலாத் சிங் படேல் அவர்கள் இந்த இ புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னா கிடையாது, மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தான் வெளியிட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு
தமிழ்நாட்டில் 34வது புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எது அப்படின்னா கோவில்பட்டி கடலை மிட்டாய். கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு வந்து 34வது புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இப்போ புவிசார் குறியீடு கொடுத்த என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, காஷ்மீரோட குங்குமப்பூ, மணிப்பூரோட கருப்பு அரிசி, கோரக்பூரோட சுடு மண்பாண்டம், இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ட்விட்டரில் அதிக நபர்களால் பின்தொடரப்படக்கூடிய மத்திய வங்கி எந்த வங்கினா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஆர்பிஐ இந்த பேங்க் தான் வந்து என்னென்னா ட்விட்டரில் அதிக நபர்கள் வந்து பின்தொடர்றாங்க. எவ்வளவுனா 7.45 லட்சம், 7.45 லட்சம் மக்கள் வந்து இந்த பேங்க்கை வந்து பின்தொடர்றாங்க. நெக்ஸ்ட்டு, சிஎஸ்ஐஆர் மற்றும் சிஆர்ஆர்ஐ, சிஎஸ்ஐஆர் சிஆர்ஆர்ஐ இவங்க வந்து கிஷான் சபா அப்படின்ற செயலியை உருவாக்கியிருக்காங்க. சிஎஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்றதான் சிஎஸ்ஐஆரோட ஃபுல் ஃபார்ம். இதே இது சிஆர்ஆர்ஐ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னா சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றதான் இந்த சிஆர்ஆர்ஐயோட ஃபுல் ஃபார்ம். இவங்க தான் வந்து என்னென்னா கிசான் சபா அப்படின்ற செயலியை உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ரோடை வந்து என்னென்னா கவர் பண்ணுறதுக்காக, விவசாயிகள் வந்து என்னென்னா ரோடை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது விளைபொருட்களை வந்து என்னென்னா சாலைகளுக்கு கொண்டு போகணும், அங்கேருந்து வாகனங்கள் மூலமாக கொண்டு போகிறதுக்காக இந்த செயலியை வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில தினம் எப்போ அப்படின்னா மே 1. குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில தினம் மே 1. உலக தொழிலாளர் தினம் எப்போ அப்படின்னா அதுவும் மே 1. உலக டூனா தினம் என்றைக்கு அப்படின்னா மே 2. டூனா அப்படின்றது ஒரு மீன் இனம். இந்த மீன் இனம் தான் வந்து என்னென்னா அழியக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால முதல் முறையாக இந்த வருடம் இந்த உலக டுனா தினத்தை கொண்டாடியிருக்காங்க. 2020 தான் வந்து என்னென்னா முதல் முறையாக உலக டுனா தினத்தை கொண்டாடியிருக்காங்க. எந்த நாள்னா மே 2. நெக்ஸ்ட்டு, சர்வதேச வானியல் தினம் என்றைக்கு அப்படின்னா மே 2. நெக்ஸ்ட்டு, உலக பத்திரிகை சுதந்திர தினம் என்றைக்குன்னா மே 3. இந்த வருடத்துக்குரிய இந்த உலக பத்திரிகை சுதந்திர தினத்துக்குரிய தீம் வந்து என்ன அப்படின்னா ஜேர்னலிசம் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் அப்படின்றதான் இந்த வருடத்திற்கான தீம். நெக்ஸ்ட்டு, சர்வதேச தீயணைக்கும் படையினர் தினம் என்றைக்கு அப்படின்னா மே 4. நெக்ஸ்ட்டு, தாய்லாந்து பிரதமரோட நம்ம இந்திய பிரதமர் கரோனா நோய் தொற்றை எதிர்கொள்வதற்கான ஆலோசனை வந்து பண்ணியிருக்காரு. யாரும் யாருன்னா நம்ம இந்திய பிரதமரும் தாய்லாந்து பிரதமரும். தாய்லாந்தோட பிரதமர் வந்து யார் அப்படின்னா பிரயுத் சான் அவர்கள் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னென்னா கரோனா நோய் தொற்றை எதிர்கொள்றதுக்கான ஆலோசனையை மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஜெர்மனி நேபாளத்திற்கு 3000 கரோனா பரிசோதனை கருவிகளை அனுப்பி வச்சுருக்கு. எந்த நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா நேபாளத்துக்கு 3000 கரோனா பரிசோதனை கருவிகளை அனுப்பி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஐக்கிய அரபு அமீரகம் கரோனா நோய் தொற்றுக்காக 7 மெட்ரிக் டன் மருத்துவ பொருட்களை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. எவ்வளவுனா 7 மெட்ரிக் டன் அளவு மருந்து பொருட்களை. நெக்ஸ்ட்டு, வெளிநாடு வாழ் தமிழர்கள் தாயகம் திரும்ப தமிழகம் தொடங்கியுள்ள இணையதளம் என்ன இணையதளம் அப்படின்னா www.nonresidenttamil.org அப்படின்ற இணையதளத்தை தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வெளி மாநிலங்களில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளை தமிழ்நாடு அழைத்து வர ஏற்பாடு செய்யும் தொடர்பு அதிகாரியாக அதுல்யா மிஸ்ரா அப்படின்றவங்க நியமிச்சிருக்காங்க. இப்போ கரோனா நோய் தொற்று இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் ஊரடங்கு விதிச்சிருக்காங்க. இந்த சமயங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்தவங்க வந்து என்னென்னா வெளி மாநிலங்களில் நிறையா பேர் சிக்கியிருக்காங்க. இந்த மாதிரி சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளை தமிழகத்துக்கு அழைத்து வர்றதுக்கு வந்து ஏற்பாடு பணிகள் வந்து செய்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா இந்த ஏற்பாடு செய்யக்கூடிய தொடர்பு அதிகாரியாக அதுல்யா மிஸ்ரா அப்படின்றவங்களை நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கரோனாவை கட்டுப்படுத்த சென்னைக்கு சிறப்பு அதிகாரியாக ராதாகிருஷ்ணனை நியமிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள். நெக்ஸ்ட்டு, கேரளாவில் அரசு ஊழியர்களின் 1 மாத ஊதியத்தை 5 தவணைகளாக பிடித்தம் செய்வதற்கு அவசர சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க. எங்கே அப்படின்னா கேரளாவில் யார் வந்து இதை வந்து அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தது அப்படின்னா கேரளாவோட ஆளுநர் ஆரிப் முகமது கான் அவர்கள் தான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, லோக்பால் அமைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்த ஏகே திருப்பாத்தி அப்படின்றவர் காலமாகியிருக்காரு. இந்த ஏகே திருப்பாத்தி அப்படின்றது யாருன்னா லோக்பால் அமைப்பை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகித்தவர் தான் இவர். இவர் வந்து என்னென்னா சமீபத்தில் இறந்திருக்காரு. ஏன் இறந்தார் அப்படின்னா கரோனா நோய் தொற்று காரணமாக தான் இவர் இறந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு,
சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் அண்டு டி ட்வெண்ட்டி ஆடவர் தரைவர் செய்யல ஆஸ்திரேலியா முதலிடம் இருக்குது. எந்த நாடுனா ஆஸ்திரேலியா. இதில் நம்ம இந்தியா மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சர்வதேச ஒரு நாள் அணிகள் தரவரிசையில், அதாவது ஒரு நாள் அணிகள் தரவரிசையில் இங்கிலாந்து முதலிடத்தில் இருக்குது. இதில் நம்ம இந்தியா இரண்டாம் இடம் இருக்குது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் அண்டு டி ட்வெண்ட்டியில் இந்தியா மூன்றாம் இடம், ஒரு நாள் அணிகள் தரவரிசையில் இந்தியா இரண்டாவது இடம். நெக்ஸ்ட்டு, நியூசிலாந்து கிரிக்கெட்டின் ANZ கிரிக்கெட் விருதுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க, வழங்கியிருக்காங்க. இதில் ANZ அதாவது ஒரு நாள் வீரர் ஆடவருக்கான பிரிவில் ஒரு நாள் வீரர் அப்படின்ற விருதை கேன் வில்லியம்சன் வந்து வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, ANZ சர்வதேச மகளிர் ஒரு நாள் வீராங்கனை வீரர் அதில் வந்து சுசி பேட்ஸ் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ANZ சர்வதேச மகளிர் T20 ஆண்டின் சிறந்த வீரர் யாருன்னா சோஃபி டெவின் அவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ANZ சர்வதேச ஆண்கள் T20 ஆண்டில் இந்த T20 ஆண்டில் வந்து சிறந்த வீரர் விருது வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரோஸ் டெய்லர் அவர்கள். நெக்ஸ்ட்டு, ஃபினா 2021 ஃபுகுயோகா நீர்வாழ் உலக சாம்பியன்ஷிப்பை May 2022 ஒத்தி வைக்கிறதா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினா அப்படின்றது என்ன அப்படின்னா FINA ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் தி நேஷன் அப்படின்றது தான். இதை வந்து என்னென்னா 2022 மேல வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பை இந்த விளையாட்டை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஃபினா 2021 2022 ஒத்தி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து மே மாதத்தில் 1, 2, 3, 4, 5 இந்த தேதிகளுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். தேங்க்யூ.